சக்தி அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள். இப்பொழுது நவராத்திரி விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேற்று அமாவாசை தினம், அமாவாசை வேள்வி நடைபெற்றது. அதே சமயத்தில் அம்மாவின் திருக்கரங்களால் அகழ்த்தம் ஏற்றப்பட்டது. அகண்டத்தில் ஒவ்வொருவரும் முக்கூட்டு எண்ணெயை ஊற்றி தங்களுடைய ஊழ்வினை தீர பிரார்த்தித்து அன்னை ஆதிபராசக்தியை வேண்டி வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சி நடக்கின்ற இரண்டாவது நாளான இன்று முதல் அன்னைக்கு பலவிதமான அலங்காரங்களை செய்து நாம் தரிசிக்க இருக்கின்றோம். அந்த முறையில் இன்றைக்கு அன்னைக்கு செய்யப்பட்டுள்ள அலங்காரம் சாகம்பரி தேவி அலங்காரம், சுயம்புக்கு மஞ்சள் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. மஞ்சள் காப்பு என்பது நமக்கு தெரிந்த விஷயம். மஞ்சள் என்பது மங்களகரமான பொருள். மஞ்சள் ஒரு கிருமி நாசினி. மஞ்சள் இல்லாத எந்த ஒரு நல்ல காரியத்தையும் துவங்க மாட்டார்கள். விநாயகரே மஞ்சளில் பிடித்து வைத்து விநாயகராக வழிபடுவார்கள். அடுத்தது ஏழை எளியவர்கள் அல்லது திருமணம் ஆகாதவர்கள் இந்த கொம்பு மஞ்சள் என்பதை தாலி கயிற்றில் கட்டி மரத்தில் கட்டி வேண்டிக் கொள்வார்கள், திருமணம் ஆக வேண்டும் என்று. அடுத்தது பல விதங்களில் உணவுப் பொருளாகவும் இது பயன்படுகிறது. இப்படி எல்லா விஷயங்களிலும் இருக்கக்கூடிய அந்த மங்களகரமான மஞ்சள் அம்மாவினுடைய சுயம்பு அம்மாவின் மீது சாத்தப்பட்டு அது எல்லோருக்கும் பிரசாதமாக வழங்கப்படுகின்றது. அடுத்தது அம்மாவுக்கு செய்கின்ற அலங்காரத்தை பற்றி பார்ப்போம். சாகம்பரி தேவி. இந்த சாகம்பரி தேவி என்பவள் ஆதிபராசக்தியின் அம்சங்களில் ஒருவர். அந்த சாகம்பரி தேவியானவள் ஏன் தோன்றினார்? எப்பவுமே தேவர்கள் படைப்பின் போது கூடவே அசுரர்களின் படைப்பும் ஏற்பட்டது. தேவர்களுக்கு ஒரு குரு என்றால் அசுரர்களுக்கு ஒரு குரு. நல்லது கெட்டது. உலகத்தில் மனிதனை படைக்கும் போது மனிதனுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய ராட்சத பிறவிகளையும் படைத்தார்கள். அதனால எப்போது மக்களுக்கு துன்பம் ஏற்படுகின்றதோ அப்போது அந்த தீய சக்தியை அழிப்பதற்காக அன்னை தன்னுடைய அம்சங்களில் ஒன்றை அனுப்பி அந்த தீய சக்தியை அழித்து மனிதர்களை காப்பாற்றுவாள் என்பது ஐதீகம். அந்த முறையில் பல ஆண்டுகளுக்கு முன்பு துர்கமன் என்னும் அசுரன் ஒருவன் இருந்தான். எப்பவுமே என்ன செய்வாங்க, அவன் பேரே பாருங்க துர்கமன். துர்ன்னா துர்நாற்றம், துர்ன்னா ஒரு கெட்டவன் இருந்த அந்த துர் என்ற வார்த்தையை நமக்கு உணர்த்துகிறது. இந்த துர்கமன் என்ன செய்தால், எப்பவுமே இந்த அசுரர்கள் கடுமையான தவத்தை செய்வதில் வல்லவர்கள். தேவர்களால் அவ்வளோ கடுமையான தவம் செய்ய முடியாது. அசுரர்கள் மிகுந்த அது உடல் வலிமையும் மன வலிமையும் அதிகம். ஏன்னா ஒன்று அழிக்கணுன்ற ஒரு எண்ணம் ஏற்படும் போது தானாக மன வலிமை வந்துவிடும். ஒருத்தர் கொலை செய்கிறான்னு சொன்னால் அவன் எவ்வளவு தயாராக வேண்டும்? மனதை வலிமைப்படுத்த வேண்டும், உடலை வலிமைப்படுத்த வேண்டும், அதாவது மனசாட்சி அழித்து விட வேண்டும். இப்படிலாம் ஒருத்தர் தன்னை தயார்படுத்தி கொண்டு தன் குடும்பத்தை பற்றியும் கவலைப்படாமல், சுற்றத்தார் பற்றி கவலைப்படாமல், தன்னை ஒரு தீய சக்தியாக உருமாற்றி கொண்டு தான் ஒருவன் கொடுமையை செய்ய முடியும். அதுபோல் இந்த அசுரன் கடுமையான தவம் செய்கின்றான். அந்த கடுமையான செய்யதாம்னா உடனே யார் வந்துடுவார்? யாரை போய் பிடிப்பாங்க? பிரம்மாவை தான் பிடிப்பாங்க அல்லது சிவனை பிடிப்பாங்க. இதில் பிரம்மா கிட்ட அவர் ஈஸியாக வந்து இதை தவம் கொடுத்துட்டு அவர் மறைஞ்சிடுவார். ஆனால் அதுக்குள்ள பலாபலன்களை மக்கள் அனுபவிப்பார்கள், நல்லவர்கள் அனுபவிப்பார்கள், முனிவர்கள் அனுபவிப்பார்கள். இப்படி ஒரு வரலாறு இருந்து கொண்டே இருக்கும். அந்த முறையில் இந்த துர்கம்மன் செய்த கடுமையான தவத்தை மெச்சு, மகனே உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு பிரம்மா கேட்குறார். அவன் என்ன சொல்கிறான், எனக்கு சாவு வரக்கூடாது, அப்படி நான் எப்பவும் உயிரோடு இருக்கணும், என்னை அழிக்கிறதுக்கு அந்த சக்தியால் முடியாதபடி இருக்க வேண்டும் அப்படிலாம் கேட்கல. அவன் ஒரு புதுவிதமான ஒரு வேண்டுகோளை வைத்தான். அதாவது முனிவர்கள், யோகிகள், ஞானிகள் செய்கின்ற எல்லா தவத்தினுடைய பயனும் எனக்கு வந்து சேர வேண்டும். யார் நல்லது செய்தாலும், யார் என்ன நல்ல காரியங்கள் செய்தாலும் அதனால் ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள் எல்லாம் என்னை வந்து சேர்ந்து விட வேண்டாம், அவங்களுக்கு சேரக்கூடாது. அப்படின்னா கட்டாயம் என்ன, இந்த நல்ல பலன்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்காத போது அவங்க நல்ல முறையில் வாழ முடியாது. இப்படி நல்ல காரியங்கள் செய்வதால் ஏற்படக்கூடிய புண்ணிய பலன்கள், பூஜா பலன்கள் தன்னை வந்து சேரும்படி வேண்டிக் கொண்டு வரம் கேட்கின்றான். உடனே பிரம்மா சொல்கிறார், சரிப்பா நீ கேட்டபடியே அந்த முனிவர்கள் செய்கின்ற யாகத்தின் பலன், எந்த வேள்வி யாகம் செய்தாலும் அதனுடைய பலன் உனக்கு வந்து சேர்ந்துரும்பா, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அதனால் முனிவர்கள் யாகம் செய்ய முடியவில்லை. இந்த முனிவர்கள் யாகம் செய்யாதபடி இந்த அசுரன் துர்கம்மன் தடை செய்கின்றான். அப்படி அவர்கள் தெரியாமல் செய்தால் கூட அதனுடைய பலன் அந்த துர்கம்மனுக்கே வந்து சேர்ந்து விடுகின்றது. இதனால் இந்த முனிவர்கள்லாம் பயந்து, பாவம் எங்கே கொகை கிடைக்கும், எங்கே மரம் கிடைக்கும் அப்படின்னு பதுங்கி பதுங்கி குகைகளிலும் பொந்துகளிலும் மறைந்து மறைந்து வாழ்கின்றார்கள். இப்போ நல்லவங்க யாகம் பண்ணல, நல்ல காரியங்கள் பண்ணலைன்னா கட்டாயம் தீமைகள் தான் உண்டாகும். மழை இல்லை, பயிர்கள் விளைவதில்லை, காய் கனிகள் விளைவதில்லை, எந்த உணவுப் பொருளும் விளையாவிட்டால் என்ன ஆகும், உயிர்கள் பசியும் பட்டினியுமாக வாடி வதங்கி அழியதான் நேரிடும். இப்படிப்பட்ட நிலையில் எவ்வளோ நாள் இருக்க முடியும் பசியோட பட்டினியும் கொடுமையை தாங்கி கொண்டு? அதனால் என்ன சொல்கிறாங்க, இதுக்கு ஒரு வழி செய்யணுன்னா நம்ம தேவி பராசக்தியை போய் தான் நாம் வேண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இறைவனை வேண்டணுன்னா உடனே சிவபெருமான்கிட்டையும் விஷ்ணுக்கிட்டையும் போவாங்க. யார் வரம் கொடுத்தவர் தான் யுவராஜர் நான்முகர் பிரம்மா, அவர்கிட்ட போக முடியாது. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, இவனை அழிக்கிறதுக்கு ஒரு பெண் சக்தியால் தான் முடியும், நீங்கள் போய் ஆதிபராசக்தியை பாருங்கள் என்று சொல்லும்போது, ஆதிபராசக்தி தன்னுடைய ஒரு அம்சமான இந்த சாகம்பரி தேவி என்ற அம்மையாரை ஏற்படுத்தி அவளுக்கு தன்னுடைய சக்திகளை எல்லாம் கொடுத்து, நீ போய் அந்த அசுரனை அழித்து வா என்று அனுப்புகிறார்கள். அனைவரும் அவங்க சொல்லும்போது ஒவ்வொரு சக்திக்கும் ஒவ்வொரு ரூபம் உண்டு. அதாவது சாதாரணமாக போய் ஒருத்தனை அழிச்சிட்டு வானா முடியுமா? ஒருத்தன் கத்தி எடுத்துகிட்டு வரான்னா எதிராளியும் ஒரு கத்தி எடுத்துன்னு போய் சண்டை போட்டால் தான் முடியும். ஒருத்தன் துப்பாக்கி எடுத்துகிட்டு வரான்னா எதிராளியும் ஒரு துப்பாக்கியால் தான் எழுந்தாங்க. இப்போ சமாதானமாக போகிறான்னா அவன் சுட்டுட்டு போயிட்டே இருப்போம். அது மாதிரி இந்த அசுரனை, பலம் வாய்ந்த இந்த அசுரனை அழிக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு புதிய அம்சம் கொண்ட தெய்வம் உருவாக வேண்டும். அது எப்படி இருக்க வேண்டும்? இன்றைய அலங்காரத்தில் நீங்கள் அதை பார்க்கலாம். உடல் முழுவதும் 1000 கண்கள். பாருங்கள் எப்படி உடல் முழுவதும் 1000 கண்கள். இது உடம்பா இல்லது கண்களா அப்படின்னு தெரியாதபடி உடம்பு முழுவதும் 1000 கண்கள். அதாவது எந்த திசையிலும் அவன் தப்பிவிடக்கூடாது என்பதற்காக உடல் முழுவதும் 1000 கண்கள். உடல் முழுவதும் காய்கள், தானியங்கள், உணவு பண்டங்கள், கனிகள், பூத்து குலுங்கும் மலர்கள் என்று ஒரு பூந்தோட்டம் காய்கறி தோட்டம் அப்படி மக்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவுப் பொருட்களை எல்லாம் தாங்கி, அதாவது இடது கையிலே வில், அந்த வில் எதற்கு? அந்த அசுரனை அழிப்பதற்கு. வலது கையிலே தாமரை மலர். அடுத்தது இரண்டு கைகளிலும் மக்களுக்கு தேவையான காய்கறி உணவுப் பொருட்கள் அதையெல்லாம் கனிகள் எல்லாவற்றையும் தாங்கி ஒரு புதிய உருவம் ஜோதிமயமாக ஆக்ரோஷமாக வெளிவருகிறது. அந்த தேவிதான் சாகம்பரி தேவி. அதாவது உணவு பஞ்சத்தை போக்கி இந்த துர்கமனை வதைக்க ஏற்பாடு செய்யணும் இல்லையா? அதுக்கு சாதாரணமாக போய் அவனை அப்படிப்பட்ட வர வாங்கின அசுரன் அழிக்க முடியுமா? முடியாது. அதனால் ரிஷி முனிவர்களை சுற்றி நீங்கள் யாகம் செய்யுங்க, நான் பாதுகாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முனிவர்களை யாகம் செய்த சொல்லி அவர்களை சுற்றி நெருப்பு வலை உண்டாக்கி அதில் தானும் அமர்ந்து ஒரு சக்கராயுதத்தை அனுப்பி அதை சுற்றி கொண்டே இருக்கும்படி செய்கின்றாள். அப்போ இந்த எதிரிகள் வந்து அவர்களை எந்த கொடுமையும் செய்ய முடியாது. பூஜை நடக்கும், பூஜை நடந்தால் கட்டாயம் மழை பெய்யும், மழை பெய்தால் மக்களுடைய குறை தீரும், உணவுப் பொருள் கிடைக்கும் என்று அவள் உடலிலிருந்து 64,000 தேவர்கள் மற்றும் 10 சக்தி தேவதைகளை வெளிவந்தனர். இந்த யாகம் செய்யும்போது, யாகமும் பூஜையும் செய்யும்போது இவ்வளோ பேர் வராங்க அந்த அரக்கனை அழிப்பதற்காக, அவனை அழிக்கும் வலையும் மட்டுமே. ஆகவே அழிவின் பலனும் அவனை சென்று அடைந்தது. அவன் வந்து சீக்கிரத்தில் நெருங்க முடியலை முனிவர்களை. ஏன்னா அவங்கள சுற்றி எவ்வளோ தேவர்கள் இருக்காங்க? 64,000 தேவர்கள், 10 தேவ சக்திகள், இவ்வளோ சக்திகள். அதுவும் இல்லாமல் இந்த தேவியினுடைய சக்கரம் உழன்று கொண்டே இருக்கின்றது, அதை சுற்றி கொண்டே இருக்கிறது, நெருப்பு வளையம் வேறு. இதை மீறி அந்த அசுரன் உள்ளே வந்தால் அவன் என்ன செய்வான்? அழிந்துவிடுவான். அதோட அசுரனை வெளியிலிருந்தும் 9 நாட்கள் யுத்தம் செய்து அவனை அழிப்பதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து சூலாயுதத்தினால் அந்த அரக்கனோடு சண்டையிட்டு போரிட்டு அந்த சூலாயுதத்தால் அவனை கொல்கின்றான். ஆகவே துர்கமனை அழித்ததால் இவளுக்கு வேறு ஒரு பெயரும் உண்டு, அதாவது துர்கா தேவி. என்றும் இத்தேவிக்கு எப்பொழுதும் ஒரு துர்கா தேவி என்ற பெயரும் உண்டு. தேவரின் வேண்டுகோளுக்கிழக்க 1000 கண்களுடன் தோன்றியதால் அவளை சதாஷி என்ற பெயரிலும் அழைப்பார்கள். சதாஷி, அதை சிவனை சொல்லுமோனா சதாசிவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதனால் இந்த பெண் தெய்வத்துக்கு சதாஷி என்று பெயர். கைகளில் பச்சை காய்கறி தோன்றியதால், அதாவது சதா என்றால் மாமிசம் அல்லாத, சகா என்றால் மாமிசம் அல்லாத பொருள்னு அர்த்தம். அதை ஏந்தி வந்ததால் சாகம்பரி என்ற பெயரிலும் வழங்கப்பட்டாள். சாகம் என்றால் பச்சை காய்கறிகள் என்று பொருள். அன்றிலிருந்து சாகம்பரி தேவி வழிபடப்பட்டு வருகிறாள். இந்த சாகா என்றால் மாமிசம் அல்லாத உணவுப் பொருள் என்ற ஒரு பொருளும் உண்டு. எனவே இவளுக்கு சாகாரி என்னும் பொருள்படி சாகாரி தேவி என்று மகாராஷ்டிராவில் இவளுக்கு பெயர் உண்டு. மகாராஷ்டிராவில் என்ன பெயர் என்றால் சாகாரி தேவி என்று பெயர். அதாவது பல இடங்களில் இவளை போற்றி துதித்து வணங்கி நாட்டில் பஞ்சம் ஏற்படாது பாதுகாக்கும் தேவியாக காத்தொருள அவளுக்கு என்ன செய்தாங்க? ஆலயங்கள் எழுப்பினார்கள். நம்ம கஷ்டத்தை தீர்த்து வைத்தாள் அல்லவா, இந்த தெய்வத்துக்கு நாம் கோயில் கட்ட வேண்டும் என்று அவர்கள் கோயில் எங்கே பார்த்தாலும் கோயில் எழுப்ப ஆரம்பித்தார்கள். சாகம்பரி தேவிக்கு கர்நாடகா, உத்தராஞ்சல், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், कोलकाता महाराष्ट्रा போன்ற இடங்களில் ஆலயங்கள் உள்ளன. வறுமையில் உழைப்பவர்கள் சாகம்பரி தேவியை துதித்தால் என்ன உண்ண உணவு உடுக்க உடை பருக நீர் எல்லாம் குறைவில்லாமல் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம். இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும் என்பது ஒரு நம்பிக்கை தானே இல்லையா? ஆகையால இந்த சாகம்பரி தேவியை வழிபட்டால் நல்ல செழிப்பான இயற்கை வளத்தை கொடுப்பால், நம்முடைய பல கஷ்டங்களை தீர்த்து வைப்பால். ஆகவே நாம் முதல் நாளே ஒரு மங்களகரமான காய்கறிகளை கொண்ட 1000 கண்களை உடைய ஒரு அம்மையை நாம் தரிசித்தோம் என்ற மன நிறைவோடு நாம் செல்ல வேண்டும். இந்த சாகம்பரி தேவி அலங்காரத்தை செய்து முடித்த சக்திகள் இதற்காக பல முயற்சிகளை எடுத்து இதையெல்லாம் செய்தார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் கண்டுகளிப்போம் சாகம்பரி தேவியின் தரிசனத்தை. ஓம் சக்தி. Navaratri, Bangaru Amma. வினை மனமே மேல் மருவூர் அம்மாவை நினை மனமே. Please like, share and subscribe to the Bangaru Amma global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.